ஒரு விஷயத்துக்காக ஒரு தொழிலுக்காக ஏதோ ஒரு அம்சத்துக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் முதலாவது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இது இருந்தா எனக்கு செஞ்சிருக்கலாம், இது இருந்தா நான் முன்னேறி இருக்கலாம், இது இருந்தால் நான் ஒரு என்ன செய்யலாம், ஒரு கேபிட்டல் போட்டிருக்கலாம், இது இருந்தா அப்படி என்று சொன்னால் 90% எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அது இல்லை அதனால தான் நான் முன்னேறலை, அது இல்லை அதனால தான் நான் முன்னேறவில்லை. அதாவது தன்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை, தன்னிடத்தில் எதுவுமே என்ன இல்லை, இறைவன் தராமல் வைத்திருக்கக்கூடிய ஒன்றில் தான் நம்பிக்கை வச்சுக்கிறான், இறைவன் அவருக்கு கொடுக்கலையே அதில் தான் 90% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இறைவன் தராத ஒரு பகுதி, அதாவது தன்னிடத்தில் இல்லாத ஒன்று, இது கிடைச்சிருந்தால் நான் என்ன செஞ்சிருக்கலாம், முன்னேறி இருக்கலாம், இது இருந்தால் நம்ம போயிருக்கலாம், இது இருந்தால் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இது இருந்தால் நான் அப்படி செய்திருக்கலாம் என்பதில் தான் நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர எது இருக்கிறதோ அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எது இருக்கிறதோ இதில் இருந்து நான் என்ன செய்யலாம் போகலாம் என்கின்ற நம்பிக்கை, அப்படி இருக்கிறதாகவே அவங்க நினைக்கல, அப்படி ஒன்று இருப்பதாகவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் செய்திருப்பதாகவே அவர்கள் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை. நினைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தொழில் செய்ய நினைப்பதும் அவங்க முன்னேற நினைப்பதும் அவர்கள் படிக்க நினைப்பதும் இன்னொத்தனை ஒப்பிட்டு தான். அதனாலதான் அவர் இல்லைன்னு நினைக்கிறாரு. இன்னொருவனுக்கு இருப்பது தன்னிடத்தில் என்ன இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் வருவது தான் தன்னிடத்தில் இல்லை என்ற இறுதி முடிவுக்கு என்ன செய்கிறார் வருகிறார். ஒருவனை பார்த்து, ஒருவனை நினைத்து, ஒருவனை சிந்தித்து, ஒருவனை மனதில் வச்சு இந்த மாதிரியான நிலையில் எதையும் ஆரம்பிக்கிற நினைக்கிற நேரத்தில் தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்துக்கு என்ன செய்கிறார் வருகிறார். அதனால நான் அதை செய்யவில்லை என்ற முடிவுக்கு என்ன செய்கிறார் வருவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நீதியாக படைத்திருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அவரவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறான்னு நம்புகிறோம். நம்புகின்ற நாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதை ஒப்பீட்டில் தான், வாழ்க்கையை ஆரம்பிப்பதே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே உள்ளவனை பார்த்தோ அல்லது பக்கத்திலே தொழில் செய்வனை பார்த்தோ தான் நமது வாழ்க்கையை என்ன செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம். இதனாலேயே முன்னேற்றங்களையும் தனது வெற்றிகளையும் அவனை வச்சே என்ன செய்கிறோம் அப்படியே அளந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்றால், இது வந்து மனசு ஆறுதலுக்காக எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்லலை, உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்படியே ஒப்பீடு செய்கிறதா நீங்கள் எங்கே பார்க்கணும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை என்ன செய்யுங்கள் பாருங்கள். காரணம் அது அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுடைய அர்த்தம் கீழுள்ள உங்களே தான் பார்த்து ஒப்பீடு செஞ்சு கண்டிக்கிறான், கீழே உள்ளவன் உங்களை பார்த்து தான் அவன்ட லைஃப் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறான். அவன்ட முன்னேற்றத்துக்கு, அவன்ட தொழிலுக்கு, அவனது முயற்சிக்கெல்லாம் காரணமா யாரிக்கிறீங்க? நீங்க தான் இருந்து கண்டிக்கிறீங்க. அவன் முன்னேறுவதற்கும் அவன் ஒப்பிடுவதற்கும் அவன் படிப்பதற்கும் ஏதாவது ஒன்று செய்யறதும் உங்களே வச்சுதான் பாரு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்களே வச்சு தான் அவன் முன்னேறிக்கின்றிருக்கிறான். எனவே நீங்க பார்ப்பதாக இருந்தால் கீழுள்ளவரை பாருங்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி இன்னொன்று சொன்னாங்க. அதில் காரணம் அதாவது அதுதான் தாலிகா அதுனா தாலிகா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரு நியமத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாலிகா அஜ்தர் அல்லாஹ் தஸ்தரு நியமத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு இதுதான் வழி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்த்தம் என்ன? உங்களுக்கு அல்லாஹ் நியமத்தை தந்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான், நிறைய அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், அதை குறைத்து பார்க்காமல் இருக்கு, அது இருக்கிறதே என்று தெரிஞ்சுக்கலாம்னா எங்க பார்க்கணும்? கீழே பாருங்கள். அப்பதான் உங்களுக்கு என்ன விளங்கும்? அவனை பார்த்து ஒப்பிட்டு என்னட்ட என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஆறுதலுக்கு அல்ல, உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். ஆனால் அதிகமான மக்கள் எங்க பார்க்கிறாங்க? மேலே உள்ளவர்களைத்தான் பார்ப்பார்கள் என்பது அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்து விளங்குது. அதனால ரசூலுல்லாஹி அதை தடை செய்கிறாங்க, அங்கே பார்க்க வேண்டாம், நீங்க பார்க்கணுங்க கீழே பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு நியமத்தை இல்லை என்று நினைப்பதற்கான பிரதானமான காரணமே நாங்கள் பிறருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வது ஒப்பிடுவதுதான் பிரதானமான காரணம். அதனால தான் எங்களிடத்திலே எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறோம். எங்களிடத்திலே எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவதற்கான காரணம் அதுதான். சில பொழுதுகளில் எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுக்கு முன்னாலே இருந்து யார் விசாரிக்கிறார் அவருக்கேற்ற பதில் இருக்கும். ஒரு நல்ல தொழிலில் வெற்றி அடைஞ்ச ஒருவர்
தொழில்வ அன்றாட தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒருவரோடு பேசினார்னு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அவருடைய பதில் எதை வச்சு வரும்னா அவருடைய தொழிலை வச்சு தான் அவருடைய பதில் வரும். நீங்க நல்லா முன்னேறிட்டீங்க, நீ நாங்க எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே விளங்குதானே, பதிலே எப்படி வரும் என்று சொன்னால் அவருடைய லைஃபை அப்படியே கம்பேர் பண்ணி இவருடைய லைஃபுடைய ரிசல்ட் என்ன செய்வார் அவருக்கு சொல்லுவார். தனது வாழ்க்கையை ஒரு தனித்துவமான வாழ்க்கையாக என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். அதாவது எனக்குரிய தோல்வி, எனக்குரிய வெற்றி, எனக்குரிய முன்னேற்றம், எனக்குரிய பின்னடைவு எல்லாம் எனக்கு இறைவன் வைத்த இயல்பான நிலை. அது வந்து என்ன எங்கே கொண்டு போகுமோ அதே நிலைக்கு அவனை கொண்டு போகாது. அவனை லைஃப் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அதே நிலைக்கு என்னையும் கொண்டு போகாது. அவன் எடுத்த முயற்சிகளை நான் எடுத்திருந்தால் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது, அவன் எடுக்காத முயற்சிகளை நான் எடுத்திருந்து சில பொழுது என்ன வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது, அவன் தோல்வி அடைந்த இடங்களில் நான் வெற்றி அடைய என்னது வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறான். இது வெறுமனே உளவியலுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்லது என்ன ஒரு அதாவது கவுன்சிலிங் என்று சொல்ற பேரில் மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கை எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் ஒப்பிட்டு ஆரம்பிக்க கூடாது. எங்களது வாழ்க்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நியமத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்களது வாழ்க்கை அல்லாஹு தஆலா எந்த நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானோ, எந்த நியமத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதாவது கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர என்றைக்கும் ஒப்பிடக்கூடாது. அவனுக்குரிய வாழ்க்கை சில பொழுதுகளில் சோதனையாக கூட இருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் இந்த ஒப்பிட்டு சிந்தனையை பற்றி. அல்லாஹு தஆலா காரூனை வைத்து சொல்லி காட்டுகிறான். காருடைய வரலாறு நம்ம படித்திருக்கிறோம், ஆனால் காருடைய வரலாற்றில் ஒப்பிட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான். காரூனுடைய நியமத்தை பார்த்து விட்டு அந்த அதாவது சாவிகளை எல்லாம் வாகனங்கள் சுமந்து போகின்ற அளவுக்கு அவனுடைய செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளுடைய நிலை, கீசுடைய நிலை இருந்ததை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதாவது யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கிடைத்ததை போல எங்களுக்கு இருக்கக்கூடாதா, காரூனுக்கு இருக்குதே அது போல எங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள். அவன் என்ன கம்பேர் பண்றது, காரூன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்றது வேறு விஷயம், ஆனால் கம்பேர் பண்ணவங்களை எப்படி செய்யறது, என்ன அவனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடாதா கம்பேர் பண்ணிக்கிறது. இப்படி அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான் அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம அல்லாட்ட கேட்கக்கூட எப்படி 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 நம்ம அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை தான் எனக்கு வசதியை தான் அப்படி கேட்கணும். கேட்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு கண் முன்னால் யார் வாரா, இவனெல்லாம் வந்து நீ கம்பேர் பண்ணிக்கிற அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும், உங்களுக்கு செல்வம் தந்த மாதிரி எனக்கும் தர அல்லாட்ட துவா கேளுங்கன்றது, அவருக்கு கொடுத்த மாதிரி உனக்கு தர ஏன் நீ துவா கேட்குற, அவருக்கு கொடுத்த மாதிரி அல்லாட்ட அதை விட அதிகமாக கேட்க வேண்டியதுதான். கேட்கிற நேரத்தில் கூட எது வந்து நிற்கிது, அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு என்னது இருக்கக்கூடாதான்னு அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அதுக்கு பின்னால் அவன் அடித்த பெருமையின் காரணமாக, தம்பட்டத்தின் காரணமாக, தட்பெயரின் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை என்ன செஞ்சான், அழிச்சான். அப்போ அவ்வளோ செல்வத்தோடு இருந்தவனுக்கும் செருக்கின் காரணமாக என்ன செஞ்சான், அழிஞ்சு போனான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அதை பார்த்து விட்டு அடுத்த நாள் என்ன மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹு தஆலா எங்களையெல்லாம் என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றிட்டான் இந்த விஷயத்திலிருந்து. எதில் அதில் முடிவு என்ன, அவன் அழிந்து போனதை பார்த்து விட்டு அல்லாஹு தஆலா எங்களை என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றி விட்டான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படினால் எப்பையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சொந்த முடிவில் இயங்காமல் மற்றவருடைய முன்னேற்றத்தை கண்டால் நானும் முன்னேறேன் நினைக்கிறது, அவன் விழுந்தா நல்ல காலம் அல்ல என்னை காப்பாத்திட்டான்றது, அவன் விழுந்துட்டானா என்ன நல்ல காலம் அல்ல என்னது என்னை காப்பா, இப்படியே வாழக்கூடிய நிலைமை நம்ம என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஹ்லு நாரி ஹம்சா, நரகவாதிகள் ஐந்து குழுவினர். அதில் ஒரு குழு ரசூலுல்லாஹி அங்கே சொல்கிறாங்க பார்த்தா விளங்கும் எப்படின்னு சொன்னால் உலக வாழ்க்கையை தான் நிபந்தனையாக வச்சு சொல்கிறாங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஈஃப் அல்லதி லா ஜப்ர லஹு, அதாவது எந்த விதமான உலக முயற்சியும் இல்லாமல் வாழக்கூடிய பலகீனர்கள். அல்லதீன லகும் தபம், அவர்கள் உங்களை தான் எப்பயும் ஃபாலோ பண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன, அவன் வந்து முன்னால் உள்ளவனை வச்சு தான் என்ன செய்வான், எதையுமே ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எதையும் அவன் என்ன செய்யறதில்லை, அவனுக்கென்ற ஒரு சொந்த முயற்சியும் கிடையாது. சொல்லிவிட்டு அல்லதீன லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா, குடும்பம் தேடணும் என்ற எண்ணமும் இல்லை, பொருளாதாரம் தேடணும் என்ற எந்த எண்ணமும் அவனுக்கு என்ன இல்லை, சும்மா வாழ்ந்துட்டு இருப்பது. இந்த மாதிரியானவர்கள் நரகவாசிகளில் முதல் குழுவினர். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கோடி நியமத்துக்களை கொடுத்து தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான்.
இன்னொருவரை ஒப்பிட்டு இன்னொரு வாழ்க்கையை சிந்தித்து தான் இவரது வாழ்க்கை முன்னேற வேண்டும் அல்ல. அவருடைய தோல்வி ஒரு நாள் அதே முயற்சியில் இவரும் தோல்வி அடைவார் அர்த்தம் அல்ல. அவருடைய வெற்றி அதே வெற்றியில் இவர் அதே அளவுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவார் அர்த்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய கதிர் அங்கே என்ன செய்யும் முந்தும். நாம் என்ன பார்க்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு என்ன நியமம் தந்திருக்கிறான், இந்த நியமத்தின் மூலம் எப்படி நான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இல்லாத ஒரு நியமத்தை கம்பேர் பண்ணி 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 அவைகளில் எமது மனதை அலட்டி கொள்வது என்பது இந்த உலக வாழ்க்கை அழித்து விடும் என்பது மட்டுமல்ல, எமது குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அதை என்ன செஞ்சிடும், அழித்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் புரிந்து நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா அனைவருக்கும் மாற்றியல் புரிவானாக.